அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், எளிய முறையில் செய்யக்கூடிய ஆண் வசியமை செய்முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். இந்த ஆண் வசியமையானது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் ஈடுபடக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டுமே பயன்படுத்தினால் மிகவும் நல்ல பலனும் உடனடி பலனும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த மையை பயன்படுத்தினால் நன்மைகள் பல உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குடும்ப வாழ்வில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய மனைவி கணவன் இருவரையும் இணைக்கக்கூடிய இந்த எளிய ஆண் வசிய மையை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். எனவே இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த ஆண் வசியமை தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் பொன்னாங்கண்ணி மூலிகை, செம்முள்ளி மூலிகை, செங்குவளை மலர் மூலிகை. இந்த மூன்று மூலிகைகளையும் ஒரே சம அளவாக எடுத்து நிழலில் உலர வைத்து கருக்கி எடுத்து வைத்து கொண்டு இவற்றுடன் சுத்தமான குங்குமப்பூ, அரிதாரம், புணுகு, தூய்மையான ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இவைகளையும் ஒன்றாக கலந்து கல்வத்தில் பன்னீர் மட்டும் விட்டு நன்றாக கைவிடாமல் மை போல அரைத்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த முறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் கவனமாக, உங்களுக்கு எந்த நபர் மீண்டும் வந்து சேர வேண்டுமோ, மனைவியுடன் வந்து சேர வேண்டிய கணவனின் பெயரை மெதுவாக உச்சரித்து கொண்டே இந்த மையினை நீங்கள் அரைக்க வேண்டும். மை அரைக்கும் பொழுது வேறு விதமான கவனச்சிதறல்களோ அல்லது வேறு எண்ணங்களோ உங்களுடைய மனதை அலைக்கழிக்காமல் பார்த்து கொண்டு ஒருமித்த எண்ணத்துடன் கவனச்சிதறல் இல்லாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு இருந்து கொண்டு நீங்கள் இந்த மையை தயார் செய்த பிறகு, இது சரியான பதத்திற்கு வந்த பிறகு, இதை எடுத்து ஒரு டப்பியில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்தி வைத்த இந்த மையினை தொடர்ந்து 21 நாட்கள் வசிய மந்திரம் கூறி அதற்கு சக்தியை ஏற்ற வேண்டும். அவ்வாறு சக்தி ஏற்றப்பட்ட அந்த மையினை கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது அல்லது கணவனை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய முன் நெற்றியில் இந்த மையை வைத்து அதன் மீது குங்குமம் வைத்து கொண்டு அவரை பார்க்க செல்லும் பொழுது உங்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஆண் துணை, உங்களுடைய கணவர் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே வசியமாக்கி உங்கள் சொல் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக மாறுவார். இந்த எளிய முறையில் தயார் செய்யக்கூடிய ஆண் வசிய மையினை நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை முறையாக பின்பற்றி தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரிகள், தயவுசெய்து நீங்களே இதை தயார் செய்து பயன்படுத்தி உங்களுடைய பிரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக சேர்ந்து இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதை தயார் செய்யும் முறைகளை தெரிந்து கொண்டும் எங்களால் இதை தயார் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற சகோதரிகள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் எவருக்கேனும் இந்த ஆண் வசியமை தேவைப்படுவதாக இருந்தால் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தயவுசெய்து இந்த காணொளியில் வரக்கூடிய தகவல்களையே மறுபடியும் சொல்ல சொல்லி கேட்டு எம்மிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டாம். உங்களுக்கு உதவி தேவையாக இருந்தால் நாங்கள் செய்து தருகிறோம். இதே விளக்கத்தை மறுபடியும் தொலைபேசியில் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்
சமீப காலமாக பல அன்பர்கள் எம்மை தொடர்பு கொண்டு வருகிறார்கள். நமது காணொளிகள் முழுவதும் விளக்கமாக தெளிவாக கூறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஒரு முறை புரியவில்லை என்றால் தவறாக நினைக்காமல் மறுமுறையும் கேட்டு முழுவதுமாக புரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் எளிய முறையில் புரியும்படி நமது காணொளிகள் இருக்கும். அதை நீங்களே பயன்படுத்தும் வகையில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.